யாருங்க அதுதான் மறுபடி மறுபடியும் கலவரம்னு தான் சொல்றீங்க ஏங்க அப்ப நீங்க திட்டமிட்டு இருக்கீங்களா கலவரத்தை எதிர்க்கட்சிகள் சொல்றவங்க அப்ப கலவரத்தை திட்டமிட்டு இருக்காங்களா நான் இன்றைக்கு தமிழக முதலமைச்சரை சந்திக்க இருப்பது 7.5% உள்ளுதேவிடு வழங்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை நன்றி சொல்லும் விதமாக தான் அவரை சந்திக்க இருக்கிறேன் நான் தான் சொல்லிருக்கேன் நான் தெளிவா சொல்றேன் என்னோட யாத்திரையோட நோக்கம் கூட்டணி கட்சி தலைவர்கள அங்கங்க நாங்க அழைப்பு கொடுத்திருக்கோம் அவங்க கலந்துக்கோன்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதாவது பேருங்க வேல் யாத்திரை பேரு நாங்க கொரோனா வாரியர்ஸ நான் சொல்லும்போது தெளிவாக சொன்னே கொரோனா வாரியர்ஸ்க்கு அவர்களை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு நாங்கள் முன்களப் பணியாளர்களுக்கு மாஸ்க் கொடுக்கறது பிபிஇ கிட் கொடுக்கறது இதெல்லாம் தான் எங்களுடைய பணி நாங்கள் வந்து கொரோனா காலத்தில் பல எதிர்க்கட்சி கட்சிகள் வெளியிலே வரல எங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து நாங்கள் தான் முதல் முதலாக களத்தில் இருந்தோம் நாங்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே உணவுப் பொட்டலங்கள் கொடுத்தோம் 35 லட்சம் மக்களுக்கு 35 லட்சம் குடும்பங்களுக்கு மோடி கிட் அந்த ரேஷன் கிட் கொடுத்தோம் எங்களுடைய ஓன் பிஜேபியினுடைய ஓனா இதை தவிர்த்து முகக்கவசங்கள் சானிடைசர் தொடர்ந்து இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவங்க எப்போ கொரோனா முடிவுக்கு வருதோ அப்போ வரலும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க சேவை செய்யணும்னு சொன்னாங்க எங்களுடைய சேவை பணி தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த யாத்திரையினுடைய நோக்கமே சேவை தான் சேவையினுடைய ஒரு பகுதி தான் நாங்கள் அது வந்து திருத்தணிலாச்சும் திருத்தெந்தூர்ல வரலும் போகிறோம் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஆரம்பிச்சு நாங்கள் களப்பணி செய்யணும் அது திருச்செந்தூர்ல ஆரம்பிச்சு திருத்தணில ஆரம்பிச்சு திருச்செந்தூர் வரலும் போயிட்டு சந்திக்கிறோம் ஆமா அவங்கள எடுத்து சொல்ல போறோம் ஏங்க நீங்க பிரச்சனை உருவாக்குறீங்க பிரச்சனையை வந்து உருவாக்குபவர்கள் தான் பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே பிரச்சனையை உருவாக்குதுன்னு இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தேவையில்லாமல் எதிர்க்கட்சிகள் இந்த அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் தாங்க இந்த யாத்திரைக்கு நம்ம ஏதாவது தொல்லை கொடுக்கணுன்றது மட்டும்தான் அடுத்த க்வெஸ்சன் வேற இதெல்லாம் அசம்சன் தானங்க அசம்சனுக்கு ஏங்க நான் பதில் சொல்லணும் ஒவ்வொருத்தரா நான் தான் சொல்றேன் ஏற்கனவே எங்களுடைய நிர்வாகிகள் டிஜிபி சந்திச்சு மனு கொடுத்துருக்காங்க நான் முதலமைச்சரை சந்திக்கிறது 7.5% இடஒதுக்கீடுக்கு நன்றி சொல்றதற்காக கேக்குற கொள்ளவே கேட்டுட்டு இருக்கீங்களே வேற யாரா கேட்காதவங்க கேளுங்க யாருங்க மறுபடியும் கலவரம் தான் சொல்றீங்க ஏங்க அப்ப நீங்க திட்டமிட்டு இருக்கீங்களா கலவரத்தை எதிர்க்கட்சிகள் சொல்றவங்க அப்ப கலவரத்தை திட்டமிட்டு இருக்காங்களா எங்களுடைய யாத்திரையில கலவரத்தை திட்டமிட்டு செய்ய வேண்டியதுதான் உங்களுடைய எண்ணமாக இருக்கிறதா ஏங்க இருங்க தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கே பிரச்சனை வந்தது ஏங்க போன 2 வருஷத்துக்கு முன்னாடி ராமராஜ யாத்திரை வந்தது தமிழ்நாட்டில் எங்கே பிரச்சனை வந்தது அது நீங்கள் வண்டி வந்து ஆள் இல்லாத இடத்துல வேகமாக தான் போகும் நெக்ஸ்ட் தேங்க்யூ அண்ணன் ரஜினிகாந்த் அவங்க மிகப்பெரிய ஆன்மீகவாதி அதையும் தாண்டி தேசிய சிந்தனை உள்ளவங்க அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்ட்டு பல தரப்புலையும் வேண்டுகோள் விடுக்கிறாங்க நானும் அவர் அரசியலுக்கு வர்றதை விரும்புகிறோம் ஏற்கனவே பல முறை அவருக்கு அரசியலுக்கு வந்தால் வரவேற்பேன்னு சொல்லியிருக்கிறேன் அவர் அரசியலுக்கு வந்தால் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அவரை வரவேற்பு
தமிழகம் முழுவதும் பல்லாயிரம் பல லட்சம் பேர் எங்களுடைய கட்சியில் அங்கங்க இணையறதுக்காக தயாராக இருக்கிறாங்க. இல்ல இல்ல அவருடைய நிலைப்பாட சொல்லியிருக்காரு. தேர்தல் நேரங்களில் மற்றவங்க என்ன முறைப்பாடு இருப்பாங்கன்ற நமக்கு சொல்ல முடியாது. அதெல்லாம் யாத்திரை அப்ப பாருங்க. அதாவது இன்றைக்கு கூட்டணி கட்சின்ற விதத்தில் நீங்கள் கேட்குறீங்க, நானும் சொல்கிறேன். நம்மளுடைய முதலமைச்சர் நல்ல ஒரு அரசை கொடுத்துட்ருக்காரு, ஒரு எளிமையான முதலமைச்சர், மக்களை எளிமையாக அணுகக்கூடிய வகையில் இருக்கிறாரு. அதே நேரத்தில் கொரோனாவை மத்திய அரசாங்கத்தினோட இணைந்து கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் ரொம்ப சிறப்பாக தமிழக அரசாங்கம் வேலை செஞ்சுருக்குன்றது தான் என்னுடைய. தமிழர்களுடைய நலனில் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் அவர்களுடைய நலனில் இருக்கும். இது ரெண்டாவது வந்து கவர்னர், நீங்கள் பாருங்கள், கவர்னருடைய டிஸ்கிரிமினேஷன் சில விஷயங்கள் இருக்குது. அந்த தன்மைன்னு இருக்குது, அந்த தன்மையை பொறுத்து அவர் முடிவெடுப்பார். இது வந்து 7.5% இடஒதுக்கீடானது பல கிராமப்புற மாணவர்களினுடைய கல்வி, அவர்களுடைய நீட்டில் அவர்கள் பயன்பெறணுன்றது அனைவருடைய எண்ணம், அனைவருடைய நோக்கமும். அதனால் நாம் அனைவருடைய கோரிக்கையும் நாங்கள் சொல்லியிருந்தோம், அது அவருக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க, அவருக்கு நன்றி சொன்னோம். அதே நேரத்தில் நீங்கள் கேட்குற கேள்விக்கும் கவர்னர் என்ன முடிவெடுப்பார் அந்த முடிவை நாங்கள் வரவேற்போம். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை கண்டு தான் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் பல்வேறு இதை சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த யாத்திரைக்கு தொடர்பு கொடுத்துட்ருக்காங்க. பலம் அடைந்து கொண்டு வருகிறோம், இளைஞர்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள், மகளிர் சக்தி எங்களிடத்தில் இருக்கிறார்கள், அத்தனை தரப்பு மக்களும் இன்றைக்கி எங்களிடத்தில் இருக்கிறார்கள். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அத்தனை பகுதிகளில் இருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பக்கத்தில் நோக்கி வந்துட்டாங்க, ஏற்கனவே வந்துட்டாங்க. அதே மாதிரி தென் தமிழகத்தில் நாங்கள் முந்தா நேற்று நான் ஐயா தேவர் பெருமகனார் அவருடைய விழாவுக்கு போயிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி அந்த இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நோக்கி வந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த யாத்திரைக்கு பிறகு இன்னும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய யாத்திரை. நன்றி.